मॉर्निंग स्टूडेंट्स, लास्ट क्लास में एग्जाम 1.29 का था, तो एग्जाम में 1.30 का था। ये लोग क्वेश्चन में मुझे इंपॉर्टेंट क्वेश्चन सुन करते वाले हैं। एग्जाम में 1.30, एग्जाम में 1.30 हो रहा है। इसे f of x से इस इक्वल टू आंसर है 2x माइनस 3। फ्रोजन है यह फीस या वेजेशन फंक्शन वाले जो फ्रोजन फ्रोजन है। अब ये -f(x) அப்படிங்கற ஃபங்ஷன் அப்படிங்கறதாம்
some special function அப்படிங்கறீங்க அந்த ப்ராப்ளம் வந்து is a value f(x) f(x) is a function a0 x^n plus a1 x^n-1 plus a2 x^n-2 plus etc is a function is a(n) function x plus a(n) is a algebraic function algebraic function வந்து நாம இது பார்த்தது பாலினோமியல் function இது வந்து நாம என்ன சொல்றோம்னா பாலினோமியல் function இந்த பாலினோமியல் function அப்புறம் பாலினோமியல் function ல அடுத்த டாபிக் வந்து is a linear function அப்ப linear function னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நாம பத்தி பாப்போம் அப்ப linear function அப்படிங்கறது ஒரு f(x) ங்கற ஒரு function ல ax plus b ஒரு x ங்கற டம் ஒரு constant இருந்துச்சுனா அதெல்லாம் நாம என்ன சொல்றோம்னா linear function அப்படினு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் logarithmic function அப்படிங்கும்போது logarithmic function னா எப்படி சொல்றோம் logarithmic function நெக்ஸ்ட் அடுத்து நாம பார்க்கறோம் logarithmic function இப்ப logarithmic function அப்படிங்கற ஒரு டாபிக்ல இஸ் f(x) இஸ் a function log base a(x) அப்ப ரேஷனல் function என்ன பார்ப்போம் இது logarithmic function அடுத்து ரேஷனல் function அப்ப b by 2 ஃபார்முலா function இஸ் ரேஷனல் function இப்ப b by 2 ஃபார்முலா இருக்கிய function தான் என்ன சொல்வாங்க ரேஷனல் function சொல்வாங்க இப்ப f(x) prx f(x) ரேஷனல் function அப்படினா b by 2 ஃபார்முலா இருக்கிய நம்பர்ஸ் தான் நாம என்ன சொல்வாங்க ரேஷனல் function அப்படினு சொல்லுவோம் அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க தி சம் ஆஃப் டு ஆட் ஃபங்ஷன் இஸ் ஆட் ஃபங்ஷன் ரெண்டு ஆட் ஃபங்ஷன் ஆட் பண்ணா வரக்கூடிய ரெண்டு என்ன வரும் ஆட் ஃபங்ஷன் அதே சம் ஆஃப் டு ஈவன் ஃபங்ஷன் ஆட் பண்ணா வரக்கூடிய ஃபங்ஷன் என்ன வரும் ஈவன் ஃபங்ஷன் வரும் ப்ராடக்ட் ஆஃப் டு ஆட் ஃபங்ஷன் இஸ் ஈவன் ஃபங்ஷன் அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டு ஆட் ஃபங்ஷன் ஆட் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர்னா ஆட் ஃபங்ஷன் தான் அதே ரெண்டு ஈவன் ஃபங்ஷன் ஆட் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர்னா தான் ஈவன் ஃபங்ஷன் தான் அதே சமயத்துல ரெண்டு ஆட் ஃபங்ஷன் ப்ராடக்ட் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் தான் ஈவன் ஃபங்ஷன் அதே மாதிரி ரெண்டு ஈவன் ஃபங்ஷன் ப்ராடக்ட் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் ஈவன் ஃபங்ஷன் அது only function is both odd even function is a zero function only function which is both odd and even function ஆனது ரெண்டுமே ஆட் ஃபங்ஷன் அது ஒன்னு ஆட் ஃபங்ஷன் இன்னொரு ஈவன் ஃபங்ஷன் ஆனா வரக்கூடிய ஆன்சர் என்ன வரும்னா ஜீரோ ஃபங்ஷன் ப்ராடக்ட் ஆஃப் பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் அண்ட் ஈவன் ஃபங்ஷன் கான்ஸ்டன்ட்டும் ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் ஆனா வரக்கூடிய ஆன்சர் என்ன வரும் ஈவன் ஃபங்க்ஷன் இந்த ப்ராடக்ட் ஆஃப் எ நெகட்டிவ் கான்ஸ்டன்ட் அண்ட் ஆன் ஈவன் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ ஈவன் ஃபங்க்ஷன் ஒரு நெகட்டிவ் கான்ஸ்டன்ட் இருந்துச்சு அப்படினா ஆல்சோ என்ன ஃபங்க்ஷன் இருக்கும்னா ஈவன் ஃபங்க்ஷனா இருக்கும் ப்ராடக்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன் இஸ் ஆட் ஃபங்க்ஷன் ப்ராடக்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஒரு கான்ஸ்டன்ட் டர்மோட ஆட் ஃபங்க்ஷனை மல்டிப்ளை பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் என்ன இருக்கும் ஆட் ஃபங்க்ஷன் அப்ப தேர் இஸ் ஃபங்க்ஷன் விச் ஆர் நெதர் ஆட் நார் ஈவன் அப்ப கண்டிப்பா எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் ஒண்ணு ஆட் ஃபங்க்ஷனா இருக்கும் இல்லனா ஒண்ணு ஈவன் ஃபங்க்ஷனா இருக்கும் பட் ஆனா ரெண்டுமே என்னவா இருக்காது ஈவன் ஃபங்க்ஷனா இருக்கிறது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்ப ஒண்ணு ஆட் ஃபங்க்ஷனா இருக்கும் இன்னொன்னு என்னவா இருக்கும் ஈவன் ஃபங்க்ஷனா இருக்கும் இப்போ இதல வந்து நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி பாத்துறோம் இதல வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனை வச்சு தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் 1.3 ல இருக்கக்கூடிய 20 சம் இருக்கு 20 சம் நம்ம பார்க்க போறோம் அதுக்கடுத்து லாஸ்ட் டாபிக் வந்து கிராஃபிக்கல் மெத்தட் கிராஃபிக்கல் மெத்தட நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் இப்போ எக்ஸசைஸ் 1.3 ல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து நம்ம லாஸ்ட் இயர் 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச ஒரு சில சம்மை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போறோம் எல்லா சம்மே ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு டாபிக் தான் சரிங்களா அப்போ எக்ஸசைஸ் 1.3 கேர்ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கணும் அதுல இந்த 1.3 ல வந்து செகண்ட் சம்மு அந்த தேர்ட் சம்லாம் ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சது அந்த வேல்யூ கரெக்டாக என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா சப்ஸ்டிட் பண்ண சொல்கிறாங்க சப்ஸ்டிட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டுபிடிக்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எக்ஸசைஸ் 1.3 பற்றி பார்ப்போம் தேங்க்யூ